ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இந்த மே மாதம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்த்துடலாம். மே மாதம் பிறக்கும்போது மேஷ ராசியில் சூரியன் புதனும், ரிஷப ராசியில் செவ்வாயும், மிதுன ராசியில் ராகுவும், தனுசு ராசியில் குரு வக்ரநிலையும் சனி கேதுவும், மீன ராசியில் சுக்கிரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், 11ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும், 12ஆம் தேதி புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கும், 15ஆம் தேதி சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கும், 18ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலைமையிலேயே தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும், 29ஆம் தேதி புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆட்சியாகவும் மாற்றம் பெறுகிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்னொரு ஒரு முக்கிய நிகழ்வாக 5ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி அன்று சனி பகவானுடைய வக்ர நிலைமையானது நீடிக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மே 5லேருந்து மே 18 வரைக்கும் இந்த 13-14 நாட்களில் குருவும் சனியும் இருவருமே வக்ரமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசின்னு எடுத்துட்டோம்னாலே அதிகமான உழைப்பினை கொடுக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தை ரொம்ப நேர்ச்சையாக, அதாவது ரொம்ப அழகாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மே மாதத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் வக்ர நிலைமையில் ஆனாலும் கூட அவருடைய சார சஞ்சாரம், முக்கியமாக பாதசார சஞ்சாரம், உங்களுடைய பாக்யாதிபதியினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சின்றிருக்கார். சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் 12ஆம் தேதி வரைக்கும் உச்ச நிலையிலும், அதன் பிறகு தைரியஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைகிறார். பஞ்சமாதிபதி புத பகவான் அஷ்டமாதிபதி புத பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கருத்து மோதல்கள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பொருளாதாரத்தில் நீங்கள் தன்னிறைவை அடைவீர்கள். ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொழில் உத்தியோகம், உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய மாற்றமானது நடக்க இருக்கிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சப்தமாதிபதி சூரியனும் புதனும் இணைந்து பார்க்கிறார்கள். புதாதித்ய யோகம் இந்த மாதம் நிகழப் போகிறது. தொழிலில் ஒரு புதிய உச்ச நிலையை நீங்கள் அடைவீர்கள். இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான சிக்கல்களும் நீங்கிவிடும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய நுண்ணறிவு திறன் வெளிப்படும், தனித்திறமை வெளிப்படும், அங்கீகாரம் பாராட்டு ஆகியவை கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஒரு நல்ல அருமையான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கலைத்துறையினரை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை வெற்றிகளை குவிக்கக்கூடிய, ரொம்ப அசாத்தியமாக நீங்கள் வெற்றிகளை குவிச்சிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு 12ஆம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும். மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாக அமைந்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமணமாகும். இதுவரைக்கும் குழந்தைகள் பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் தன்னிறைவை அடைவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எல்லா விதமான சிக்கல்களுமே சரியாயிடும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த மருத்துவத்திற்குரிய காரகனான
செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் புதன் பரிவர்த்தனை, அதுவும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். உப்புலியப்பன் சுவாமியை பொறுத்தவரை திருப்பதி சுவாமிக்கு அண்ணான்னு பேர். ஸோ திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி உப்புலியப்பனை பார்க்கணும் அப்படின்னு சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்றைக்கும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உப்புலியப்பன் சுவாமியினுடைய திருவடி தரிசனம் கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அது மாதிரியான ஒரு விசேஷம் எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அந்த உப்புலியப்பன் க்ஷேத்திரம். அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வங்கள் ஆலயம் ஏதாவது இருந்தால் அந்த காவல் தெய்வத்தினுடைய ஆலயத்தையும் வழிபட்டுட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரம் கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினத்தை பொறுத்தவரை 13-14, அதிர்ஷ்டமான தினங்கள் 28-29, அதிர்ஷ்டமான எண்கள் 2-4-9, அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சுக்கிரன், அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி. நன்றி, வணக்கம்.